ரகசிய உண்மை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது கருட புராணத்தோட தண்டனைகளை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். இதுல எல்லாருமே அதிகமா கேள்விப்பட்டிருக்கிற ஒரு தண்டனை அப்படின்னா கும்பிபாகம். இதை நம்ம படங்கள்லயும் பார்த்திருக்கோம், நிறைய கதைகள்லயுமே கேட்டிருக்கோம். சும்மா வந்துட்டு கிண்டல் பண்றது கூட இந்த வார்த்தை ரொம்பவே சகஜமான வார்த்தையா ஆயிடுச்சு. ஆனா நிஜமாலே ஆத்மா இறந்து போயிருச்சு அப்படின்னா இந்த மாதிரியான தண்டனைகளை தான் அது அனுபவிக்கும். அது நம்மளோட முன்னோர்களா இருக்கலாம், அப்பா அம்மாவா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம். இப்ப இறந்து போனவங்க கூட அந்த ஒரு தண்டனையில இப்ப கூட வதம் செய்யப்பட்டு சித்திரவதையா அனுபவிச்சுட்டு இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை நம்ம எவ்வளவு இழிவா பாக்குறோம் அப்படின்றத நினைக்கணும். அதோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். என்ன மாதிரி பாவத்தை பண்ணா இந்த கும்பிபாகம் அப்படின்றப்பட்டது நம்மளுக்கு வழங்கப்படும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதாவது வாயில்லா ஜீவன்களை கொடுமைப்படுத்துறது, வாயில்லா ஜீவன்களை துன்புறுத்துறது. இத நான் சொல்லும் போதே நம்ம வந்துட்டு அசைவம் சாப்பிடுறோமே, மீன் இறைச்சி இதெல்லாம் சாப்பிடுறோமே, அப்ப நம்மளுக்கும் இந்த தண்டனையா அப்படின்னு கேட்டா இருக்காது. காலத்தோட படைப்பு, மனிதர்கள் வந்து எப்படி படைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ சிம்ஹம் அப்படின்றது கண்டிப்பா இன்னொரு ஒரு உயிரினத்தை அடிச்சு கொன்னு சாப்பிட்டுதான் வாழும். அப்படி இருக்கும் போது நம்ம வந்து சாப்பிடுற ஒரு விஷயத்த தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க அதை எப்படி துன்புறுத்தி சாகரிக்கிறீங்க அப்படின்றதுதான் விஷயம். சும்மாவே ஒரு பழமொழி உண்டு, கொன்னா பாவம் தின்னா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணமும் அர்த்தமும் இதுதாங்க. அதாவது இப்ப நம்ம இறைச்சியை சாப்பிடுறோம், மீன் சாப்பிடுறோம், மீனை பிடிச்சு ரொம்ப நேரம் வந்துட்டு அதை மூச்சு திணற வச்சு அதை சாகடிக்கும் போது துன்புறுத்தி குத்தி இத மாதிரியான விஷயங்கள் பாவங்கள். இப்போ ஒரு இறைச்சியை எடுக்கிறோம், ஆடோ மாடோ கோழியோ எதா இருந்தாலுமே அதை துன்புறுத்தாம சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சாகடிச்சு சாப்பிடுறது நம்மளோட இயல்பு, நம்ம அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கோம். இப்ப சிம்மம் வந்துட்டு மானை கொண்டாலோ இல்ல எலி வந்துட்டு ஒரு பூச்சி கொண்டாலோ இது பாவம் கிடையாது, அதோட படைப்பே அப்படிதான், அப்படிதான் நாமளும். ஆனா அதை எப்படி வந்து கொள்றோம் அப்படின்றதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அப்படி துன்புறுத்தி ஒரு விஷயத்தை கொண்டு துன்புறுத்தி ஒரு உயிரினத்தை வந்து கொன்னோம் அப்படின்னா கும்பிபாகம் அப்படின்ற ஒரு தண்டனை வந்து நம்மளுக்கு கொடுக்கப்படும். கும்பிபாகம் அப்படின்னா நம்ம எப்படி வந்து ஒரு விஷயத்த எண்ணெயில போட்டு பொறிச்சு சாப்பிடுறோமோ அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம ஆன்மாக்கும் வழங்கப்படும். யமதூதர்கள் ஆனவங்க ஒரு பெரிய பாத்திரத்துல எண்ணெயை ஊத்தி கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய எண்ணெயில நம்மளை தூக்கி போட்டுருவாங்களாம். அப்படி சித்திரவதைய அனுபவிப்பாங்களாம். இதுவுமே கூட உயிரினங்களை வாயில்லா ஜீவன்களை கொன்னவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு தண்டனையா, மனிதர்களை கொன்னவங்களுக்கு இதை விட கொடுமையான தண்டனைகள் இருக்கு. அதை பத்திலாம் வரப்போற வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட ரகசிய உண்மை சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.